தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய நாளிலும் இந்த வழிபாட்டினை நேரலையிலே கண்டு ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களோடும் உங்கள் வாழ்வின் தேவைகளோடும் உங்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கடவுளிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை நாம் துவக்குவோம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீர் அருளுகிற வாழ்வின் நிறைவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரித்து இப்பொழுதும் இறைவா இந்த புதிய நாளிலே நாங்கள் உமை பணிந்து கொள்ளவும், கால சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, நெருக்கங்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, பெருந்தொற்றுகளுக்கு மத்தியிலே தேவரீர் நாங்கள் உமை விட்டுவிடாதபடி உமை பற்றி கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இப்பேற்பட்ட வாய்ப்புகளுக்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தூய் ஆவியானவர் இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவனை தந்து நீர் வழிநடத்தி வருகிற அத்துணை தயவுகளுக்காக நாங்கள் அன்றி சொல்கிறோம். இவ்வழிபாட்டின் வழியாய் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைபடும். நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் நிலைத்திருக்கவும், உம்முடைய ஆவியரால் நாங்கள் எப்பொழுதும் வழிநடத்தப்படவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் இப்படி திருசமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கடவுளை நாம் அனைவரும் இணைந்து போற்றும்படியாக பாமாலையிலே 274வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து கடவுளை போற்றி பாடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பெற்றோராகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். பாவ அறிக்கைக்காக நாம் நம் நிலை உணர்ந்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவருடைய நற்செய்தியிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். ஆகவே நம் நிலை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்முடைய பாவ உணர்வுகளை அவருடைய திருசமூகத்தில் அறிக்கையிடும்படியாக இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் அனைவரும் இணைந்து நாம் இருக்கின்ற இடங்களிலே கூடியிருக்கின்ற நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி தேவரீர் நீர் எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்வழிபாட்டினை நிறையிலே கண்டுகொண்டிருக்கிற உங்களா துணை பேரோடும் தங்கியிருப்பாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். கடவுளுடைய நாமம் துதிக்கப்படுவதாக, ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்படும் சங்கீத பாடம் சங்கீதம் 104 வசனங்கள் 24 முதல் 34 முடிய. சங்கீதம் 104 வசனங்கள் 24 முதல் 34 முடிய. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவாய் திரளாய் இருக்கிறது! அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படி நிறைந்திருக்கிறது. அதிலே சந்தரிக்கும் சிறியவைகளெல்லாம் பெரியவளமான எண்ணறிந்த ஜீவங்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாக்கும். நீர் உமது முகத்தை மறைந்த திசைக்கு நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள். அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கும்படி நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளை மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பாவ பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனியதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடித்தாயிட்டு தேவனை உமைக்க மகிமை உண்டாதாக, ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 வசனம் 1 முதல் 11 வசனம் வரை, அப்போஸ்தலர் 2:1-11 வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலேயே அவர்கள் பேசுகிறதே அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா
பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தவரும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தி முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே சோதனம் உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரிய அன்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு ஜீவனை தந்து இந்த புதிய நாளிலும் நாம் அவரை வழிபடவும் அவருடைய திருச்சமூகத்திலே இணைந்து இந்த நெருக்கங்களிலே பாடுகளிலே இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாம் கடவுளை பற்றிக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு திருச்சபையின் வழியாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பொருள், வாரும் தூய ஆவியரே எங்களை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனியூவஸ். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளாக திருச்சபைகளிலே அனுசரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் 40வது நாள் பரமேறுதலின் தினமாக அனுசரித்தோம். இந்த நாளிலே 50வது நாள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியரின் திருநாள் என்று அழைக்கப்படுகிற சிறப்புக்குரிய திருநாளாக இது காணப்படுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு எவ்விதமாய் நமக்கு நம்பிக்கையையும் வாழ்வையும் தருகிறதோ அதை மகிழ்ச்சியோடு கூட நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற பொழுது பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி சிறந்த நிகழ்வாக சுட்டிக்காட்டப்பட்டு அதனை நாம் அனைவரும் மன நிறைவோடு கூட கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு காலங்களிலும் நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள். ஆகவேத்தான் ஒருவேளை இந்த நாளுக்குரிய லிட்டர்ஜிக்கல் கலர் என்று சொல்லப்படுகிற சிவப்பு நிற அடையாளங்களை வழிபாட்டிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிவப்பு என்பது இயல்பாகவே அனல் அல்லது நெருப்பு. இட் சிம்பலைசஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எழுச்சி ஊட்டுகிற இறைவனினுடைய அருட்பிரசன்னமாக கருதப்படுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிற பொருள் கிரேக்க பதத்திலே த பெண்டெகோஸ்டோஸ், விச் மீன்ஸ் 50. 50 என்பதின் பொருள்தான் இந்த பெண்டெகோஸ்டோஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 50ஆம் நாளிலே நிறைவேற்றப்படுகிற நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நிகழ்வானது பாஸ்கா திருநாளின் 50வது நாள், அதற்கு பிற்பாடு பாஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு 50வது நாள் என்று சொல்லப்படுகிற நாளானது சிறப்புக்குரிய திருநாளாக அந்த காலகட்டங்களிலேயே அனுசரிக்கப்பட்டு வந்தது. அதைத்தான் திருச்சபையின் வரலாறாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. திருச்சபை பிறப்பிற்கும் வாழ்விடத்திற்கும் இந்த தூய ஆவியானவர் திருச்சபையை தோற்றுவித்த நாளாக இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கருதப்பட்டது. 3000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த நாளிலே பெரிய திருச்சபையின் இயக்கமாக இந்த பூவுலகிலே இயக்கப்பட்டார்கள். சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் சிக்னிஃபைஸ் த பிரசன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் ஜீசஸ். கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் வாழ்வையும் அவருடைய சமூகத்தையும் எப்பொழுதும் உணர வைக்கக்கூடியதாக தூய ஆவியானவர் காணப்படுகிறார். இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். இட் இஸ் ஹவ் ஜீசஸ் இஸ் வித் அஸ்.
எவ்விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகிறார் என்பதை இந்த தூய ஆவியானவர் நம் மூலமாக இன்றைக்கும் விளங்க பண்ணுகிறார். அதுதான் இந்த தூய ஆவியானவரின் திருநாளானது தூய ஆவியர் வழிநடத்தப்படுதல் என்று சொல்லப்படுகிற பர்வல பற்பல கூற்றுகளுக்கு இது பொருத்தமான சூழலாக மாற்றப்படுகிறது. இதனுடைய பின்னணியத்தை நான் ஓரிரு வார்த்தைகளின் மூலம் விளக்கி அதற்கு பிற்பாடு வாசிக்க கேட்ட மிகப்பெரிய நிகழ்வான அப்போஸ்தலர் பகுதியிலே இரண்டாம் அத்தியாயத்தில் நடைபெற்ற நிகழ்வினை நாம் உற்று நோக்குவோம். அப்போஸ்தலர் இரண்டாம் அத்தியாயம் யூத கலாச்சாரத்தின் பின்னணியத்திலே நடைபெறுகிற ஒரு கூட்டமாக அங்கே காணப்படுகிறது. ஜூவிஷ் பெண்டிகாஸ்ட் அக்கேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வாக இது காணப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நாளை த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லுவார்கள். வார பண்டிகை என்று சொல்லி அதை கொண்டாடுவது வழக்கமாக காணப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பழைய யூத மக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடினதற்கு பிற்பாடு 50வது நாள் எல்லா மக்களும் கூடி இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற திருநாளாக, கடவுள் கொடுத்த வாழ்வையும் படைப்புகளிலே மக்கள் காண்கிற மகிழ்ச்சியையும் ஒன்று கூடி கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு திருநாளாக இது காணப்படுகிறது. எரேமியா 5:24, உபாகமும் 16:9-11 மற்றும் ஏசாயா 9:2 இப்படி பற்பல உதாரணங்களின் மூலம் இந்த நிகழ்வினை நாம் அங்கே உற்று நோக்கலாம். விளைச்சல்களிலே புதிய அறுவடைகளை அல்லது முதல் அறுவடைகளை ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே படைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருவிழாவாக இது காணப்படுகிறது. இட் இஸ் செலிப்ரேட்டட் இன் கம்யூனல் மீல்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவிட்டீஸ். லேவியராகமும் 23:9-14 திருவார்த்தைகள், எண்ணாகமும் 28:26, அதே போன்று யாத்திராகமும் 23:16 இப்படிப்பட்ட உதாரணங்களின் மூலமும் நாம் இதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே இதே போன்று தான் பாஸ்கா நிகழ்விற்காக இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையிலே அறைகிறார்கள். ஆகவே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். இறுதியாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் பிற்பாடு அந்த நாளிலே தான் உயிர்த்தெழுதல் ஏற்படப்படுகிறது. ஆகவே வழக்கமாக யூத கலாச்சாரத்தின்படி பாஸ்காவிற்கு பின்வருகிற 50வது திருநாள் கடவுளுக்கு நன்றி சொல்கிற, மக்களெல்லாம் ஒன்று கூடி இறைவனை போற்றுகிற ஒரு திருநாளாக காணப்படுகிற ஒரு சூழலிலே, இங்கே இயேசுவினுடைய காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 50வது நாளிலே இங்கே யூதர்கள் மாத்திரமல்ல மற்றெல்லா மக்களும் தி ஆனுவல் செலிப்ரேஷன் இன் ஜெருசலேம், வருடாந்திரம் கூடுகிற நிகழ்வாக எருசலேமிலே வழிபடுகிற ஒரு சூழலாக காணப்படுகிற இந்த நிகழ்வானது இங்கே அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே யூத மக்கள் ஆண்டவருடைய சீடர்கள் என்று பற்பல வகைகளிலே லூக்கா 24:52 53, அதே போன்று நாம் வாசித்த அப்போஸ்தலர் 1:12 கடந்த நாளிலே, இன்றைக்கு வாசித்த இந்த தொடர்பகுதியின் நிகழ்வாக இந்த நிகழ்வானது இங்கே தொடரப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே மக்கள் மற்றும் சீடர்கள் கூடுவதின் நோக்கம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு அப்சர்வ் எ ஜூவிஷ் ஃபெஸ்ட். இது ஏதோ யூத கலாச்சாரத்தின்படி இப்பேற்பட்ட திருவிழாக்களை இவர்கள் அனுசரிப்பதற்கு மாத்திரமல்ல, இவர்கள் கூடியிருப்பதின் நோக்கம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து 40வது நாள் பரமேறுதலிலே ஆண்டவர் எவைகளை கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை மீண்டும் இங்கே நினைந்து பார்த்து அவர் கற்றுத்தந்த வார்த்தைகளை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கும் தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். தே கேதர்ட் பிகாஸ் தே ரிமெம்பர்ட் வாட் ஜீசஸ் டோல் தம் பிஃபோர் ஈ அசன்டட் இன் டு ஹெவன். அவர் பரத்திற்கு ஏறி போகும் முன்பு எதை அவர்களுக்கு வாக்களித்தாரோ, நீங்கள் காத்திருங்கள் தூய ஆவியரை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வார்த்தைக்கு இணங்க இவர்கள் இப்போது இங்கே காத்திருக்கின்றார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 திருவார்த்தை கடந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் எருசலேமிலும்
யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகின்ற சூழலையும் அவர் அளிக்கின்ற அறிவாக்கையும் அங்கே நாம் பார்க்கிறோம். என்னுடைய சாட்சிகளாய் நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்லி இப்பேற்பட்டதான பின்னணியத்திற்கு மத்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 2:1-11 திருவார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த நாளின் தூய ஆவியரின் செயல்களையும் தூய ஆவியானவர் நமக்குள் எவ்விதமாய் புதுப்பிக்க விரும்புகிறார் என்கிற தன்மைகளையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3 விதமான முன் உதாரணங்களை அளித்து அதற்கு பிற்பாடு சில குறிப்புகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது 2:2 திருவார்த்தை பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எ சவுண்ட் லைக் எ வயலண்ட் விண்ட் என்று சொல்லி மிகப்பெரிய இறைச்சல் பலத்த காற்று அடிக்கின்ற சத்தத்தை போன்று முழக்கத்தை போன்று ஒரு சடுதியாய் முழக்கம் உண்டாகி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் சத்தம் அல்லது இந்த முதல் எழுச்சி என்பது மிகுந்த உரத்த சத்தமாய் பலத்த சத்தம் என்று சொல்லி இங்கே திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா மருத்துவர் இதை பற்றி எழுதுகிற பொழுது சொல்கிறார், எவ்விதமான தன்மைகளிலே இது இந்த சத்தமானது இங்கே வெளிப்படுகிறது என்று சொல்லி. 3 திருவார்த்தையில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தி காட்ஸ் பிரசன்ஸ், இந்த சத்தம் எழுப்பப்படுகிற பொழுது அங்கே எழுப்பப்பட்ட சூழல்கள். காட் இஸ் பிரசன்ட் அமாங் காட்ஸ் பீப்புள், ஆண்டவருடைய மக்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அங்கே தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதன் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த பெருந்தொற்று காலங்களிலே பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே நாம் கூடி இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு அகற்றப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. Wherever the God's people gathered, God present there. எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. 2 சத்தம், there are sounds of many tongues or languages spoken inside the community of the unified human. ஆதியாகமம் 11:1 மற்றும் 4:16 11:1 6-9 எல்லாம் நாம் பார்க்கின்ற போது அங்கே பாபேல் நிகழ்வானது முன்னிட்டு காட்டப்படுகிறது. இட் பிகம்ஸ் எ ஷேடோ ஆஃப் திஸ் பேசேஜ். அங்கே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கடவுளை வழிபடுவதற்கு, அதாவது தங்களுடைய வாழ்வின் தேவைகளிலே தாங்கள் எதிர்ப்பு நோக்கின கடவுளை வணங்குவதற்காக அங்கே கூடுகின்ற சூழலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கே ஒரே மொழியினை பேசுகிறார்கள். ஆனால் இங்கோ அவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. There are the sounds of many tongues or languages spoken inside the community of believers. 2:4 பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். They were spoken in their own language. அவர்களுடைய மொழிகளிலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய மொழிகளிலே அங்கே பேசத் தொடங்குகிறார்கள். அன்பிற்குரியோரே, ஆனால் முன்னோட்டமாக ஆதியாகமத்திலே பார்த்த நிகழ்வானது ஒரே விதமான மொழியை அனைவரும் அங்கே பேசுகிறார்கள். There were confusion and diffusion. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் செயல்படுகிறவராக பார்க்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். The many languages are the result of unified human humility. ஒரே சூழலிலே இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், வித்தியாசமான சூழ்நிலைகளிலே
இங்கே மக்கள் எழுப்புகின்ற இறைவனுடைய கூக்குரல்கள் தங்கள் உள்ளங்களிலிருந்து வெளிப்படுகிற பொழுது அவைகள் தூய ஆவியரால் நிரப்பப்பட்ட செயல்களாக இங்கே பார்க்கப்படுகிறது. த மெனி லாங்குவேஜஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் யூனிஃபைடு ஹியூமன் ஹியூமனிட்டி. அன்பிற்குரியோரே, இன்றைக்கு நாம் பல கலாச்சாரங்களை பல தன்மைகளை உள்ளடக்கி வாழ்விற்குள்ளாக விசுவாசத்திற்குள்ளாக நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறுபடுவதற்கல்ல, மாறாக ஒன்றிணைந்து நம்முடைய விசுவாச வாழ்வின் அனுபவங்களிலே ஆண்டவரை உறுதியோடு கூட பற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது எழுப்பப்படுகிற சத்தம், த தேர்ட் சவுண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அவுட்சைட் த கம்யூனிட்டி. இரண்டாம் அத்தியாயம் 8-11 வரையிலும் நாம் இங்கே பார்க்கலாம். வெளியில் உள்ள மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய சொந்த பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லி பல்வேறு இனத்தவருடைய மக்களுடைய பட்டியலானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 திருவார்த்தையிலும் 10 திருவார்த்தையிலும் The sound is situated outside the community of believers. வெளிப்புற மக்களை இந்த சத்தமானது இங்கே கேட்க செய்வது மாத்திரமல்ல, இந்த சத்தத்தின் வழியாக அவர்களை ஒன்றிணைக்கின்றது. The rhetorical force of God languages draws near their attention. அவர்களை இறைவன் பக்கம் கொண்டு வருவதற்கு இங்கே எழுப்பப்படுகிற அவர்களுடைய சத்தம் ஆண்டவரண்டை கொண்டு வருவதற்கு பயனுள்ளதாக, அல்லது ஆண்டவரண்டை கொண்டு வருவதற்கு விளங்க பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் எழுப்பப்படுகிற சத்தங்கள் மக்களை ஒன்று கூட செய்வதற்கா, வழிபாடுகளில் நம்மை இணைந்து கடவுளோடு கூட நம்மை இணைப்பதற்கான சத்தங்களாக காணப்படுகிறதா, அல்லது எவ்விதமான சூழல்களாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அன்பிற்குரியவரே, வித்இன் த நாய்ஸ் தெர் வாஸ் எ கிளாரிட்டி. இப்பேற்பட்ட இறைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இறைச்சல்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதி அங்கே காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். வித்இன் த நாய்ஸ் தெர் வாஸ் எ சேஞ்ச் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். அங்கே எழுப்பப்பட்ட சத்தங்கள் காணப்பட்டிருக்கலாம், ஆனால் புதிய பார்வைகள் அங்கே தோன்றுகிறது. வித்இன் த நாய்ஸ் தெர் வாஸ் எ ஃபோக்கஸ்டு மெசேஜ். எழுப்பப்பட்ட சத்தங்களின் மூலம் அங்கே தெளிவான நோக்கத்தோடு கூடிய செய்தியானது ஆவியானவர் அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு அறிவிக்கின்றார். அன்பிற்குரியவரே, இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே, இன்றைக்கு பெருத்த சவால்களுக்கு மத்தியிலே, சூழல்களுக்கு மத்தியிலே, ஓரங்களுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவர் நமக்கு அந்த அமைதியின் வார்த்தைகளை தருவதற்கு காத்திருக்கிறார். அமைதியின் வார்த்தைகளோடு கூட தெளிவான அவருடைய வார்த்தைகளின் உறுதிப்பாட்டை நமக்குள் தந்து நம்மை வாழ்விப்பதற்கு அவர் விரும்புகிறார். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறார், தி ஹோலி ஸ்பிரிட் கால்ஸ் கேதர்ஸ் என்லைட்டன்ஸ் அண்ட் சாங்டிஃபைஸ் த ஹோல் கிரியேஷன் ஆஃப் த சர்ச் ஆன் திஸ் ஏர்த். தூய ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார், ஒன்று சேர்க்கிறார், நம்மை நம்பிக்கையூட்டி தூய்மைப்படுத்தி இந்த திருச்சபை இயங்குவதற்கான இந்த வாழ்வு முறைகளிலே நம்மை அவர் புதுப்பிக்கிறார் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அண்ட் கீப்ஸ் அப் இட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ட்ரூ ஃபெய்த். உண்மையான நம்பிக்கையிலே, உண்மையான விசுவாசத்திலே நாம் வாழ்வதற்கு இந்த தூய ஆவியானவர் நம்மை அழைத்து ஒன்றிணைத்து நம்மை வெளியூட்டி நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை தயார் செய்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் கால்ஸ் the frightened disciples. They were all together in one place. The thooya aaviyanavar achappattu bayandu kondirundha seedargalai ange sandhikkindrar. Avargalai alaikkirar. Avargalai nambikkaiyootuvadharkaga avargal edathile aandavar selugiradhai naam ange paarkalam. 50 days already passed. 50 naatkal kadandhu vidugira oru soozhal. உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தைகளோடு கூட இங்கே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
நாற்பதாவது நாளிலே பரமேறினார். அந்த நாளிலே அவர்களுக்கு அளித்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அவிதமான நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு நிறைவேற்றுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி இங்கே எருசலேம் தேவாலயத்திலே இங்கே மேலறையிலே ஒன்று கூடி அவர்கள் காத்திருக்கிறார்கள். டு ஷேர் த காஸ்பல் வித் த என்டையர் வேர்ல்ட், இந்த நற்செய்தியை இந்த உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சூழல். அன்பிற்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதே விதமான உறுதிப்பாட்டை நமக்குள் தந்திருக்கிறார். ஈ ஹேட் ப்ராமிஸ் த பவர் ஃப்ரம் ஹை, அந்த வல்லமையின் ஆற்றலை நமக்குள் தந்து நம்முடைய வாழ்வையும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து இந்த நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் நம் தேசம் முழுவதும் அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். அன்றைக்கு ஒருவேளை பல நாடுகளில் இருந்து அங்கே கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நம்பிக்கையின் செய்தியை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம் மூலம் இந்த திருச்சபையை இயங்க செய்வதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் இரண்டாம் அத்தியாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எழுப்பப்பட்ட சத்தங்களை நான் முன்னோட்டமாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். த வயலண்ட் விண்ட் கேம் ஃப்ரம் ஹெவன் அண்ட் ஃபில் த ஹோல் ஹவுஸ் வேர் த டிசைபிள்ஸ் வேர் கேதர்ட். அங்கே சீடர்கள் கூடியிருந்த அந்த ஸ்தலம் முழுவதையும் அந்த அறை முழுவதையும் அங்கே அதிரச் செய்தது, உணரச் செய்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் கேட்டவர்கள் அச்சமடைந்தார்கள். அன்பிற்குரியவரே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எழுச்சியூட்டுவதற்கு இந்த உலகத்திலே பயந்து கொண்டு அச்சப்பட்டு ஒருவேளை திகிலிலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு ஆண்டவர் நம்மை வெளியிலே அழைக்கின்றார். திருச்சபையிலே வாழ்ந்தது போதும் திருச்சபைக்கு வெளியிலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்மை வெளியிலே அழைத்திருக்கிறார். நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய வழிபாட்டினை அமைத்திருக்கிறார். இவ்விதமான சூழல்களிலிருந்து அவர் தந்த அந்த வலிமையையும் ஆற்றலையும் நம்முடைய வாழ்விடங்களிலே நாம் வசிக்கின்ற இடங்களிலே நாம் அறிவிப்பதற்கு குறிப்பாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நம்பிக்கையின் செய்தியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் செயல்படுவதற்கு அவர் விரும்புகிறார். நான் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். The Holy Spirit chose to call people together on the first Pentecost. இந்த முதல் பெந்தகோஸ்து திருநாளிலே ஆவியானவர் அவர்களை அழைக்கின்றார். Do we hear the sound of a strong wind nowadays calling people? இன்றைக்கு மக்கள் எழுப்புகிற ஓலங்கள், இரவுகளிலே அவசர ஊர்தியின் சத்தங்கள், பகல் வேளைகளிலே எழுப்பப்படுகிற ஓலங்கள், கூக்குரல்கள், புதைக்கக்கூடிய இடங்களிலே மக்கள் அழுகின்ற ஓலங்கள், இவைகளின் சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கின்றதா? Do we hear the sound of a strong wind? இப்பேற்பட்ட சூழல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். முதல் குறிப்பாக தூய ஆவியானவர் இப்பேற்பட்ட சூழல்களிலே எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, தி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிரியேட்டிவ். தூய ஆவியானவருடைய செயல்பாடு எப்பொழுதுமே மாற்றம் நிறைந்ததாக, புத்தாக்கம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 1:1-2 நாம் அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அங்கே படைக்கின்றார். ஒழுங்கற்ற இந்த உலகை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The spirit of God brooming over the world. இந்த பதமானது த ப்ரூமிங் ஓவர் த ஏர்த் என்று சொல்லுகிற போது அல்லது ப்ரூமிங் ஓவர் த இந்த வாழ்வு என்பது இங்கே குறிப்பிடப்படுகிற அடையாளம், கோழியானது தன் குஞ்சுகளை அடைகாக்கின்ற செயலாக இது கருதப்படுகிறது. சாதாரண முட்டையை 21 நாட்கள் இந்த கோழியானது அதன் மீது அமர்ந்திருந்து அடைகாக்கின்ற பொழுது ஒரு புதிய உருவத்தை, மாற்றத்தை அங்கே கொடுக்கின்றது. அந்த என்டையர் வேர்ல்ட் was formless. God was brooming over the world. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தார்.
the God's work, the Holy Spirit work is always a creative. God's creative spirit brings something from nothing. ஒன்றுமில்லாமையிலே இருந்து புதியவைகளை இந்த ஆவியானவர் விளங்க பண்ணுகிறார். This creative spirit is also a life-giving spirit. இந்த புத்தாக்கம் நிறைந்த ஆவியானவர் வாழ்வை தருகிற, நம்பிக்கையை தருகிற ஆவியானவராக காணப்படுகிறார். நம்பிக்கை எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த தூய் ஆவியானவர் புதுப்பிப்பவர் மாத்திரமல்ல, வாழ்வை தந்தவற்றின் வழியாக நம்மை விடுதலை கொடுத்து இன்றைக்கு இவைகளின் மத்தியிலே வாழ்ந்து காட்டுவதற்கு நம்மை அனுமதிக்கின்றார். தொடர்ந்து அந்த பகுதியில் 4 மற்றும் 6 திருவார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, த கிரியேட்டிவ் ஸ்பிரிட் தென் கெட்ஸ் பிரித் பை காட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகின்ற பொழுது தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அங்கே ஊதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். த பிரெத் ஆஃப் இஸ் நாஸ்டல்ஸ், நாசியின் சுவாசத்தை அங்கே ஊதி, த பிரெத் ஆஃப் த ஸ்பிரிட் இன் டு மேன் அண்ட் விமன், அங்கே மனித ஆணுக்கு ஆணையும் பெண்ணையும் உருவாக்குகின்ற பொழுது தன்னுடைய சுவாசத்தை ஊதி அங்கே உருவாக்குகிறார். த லைஃப் ஃப்ரம் த ஸ்பிரிட் இஸ் பார்ட் ஆஃப் த இமேஜ் ஆஃப் காட். கடவுள் தன்னுடைய சாயலிலே மாத்திரமல்ல, அங்கே கொடுக்கின்ற வாழ்வும் அங்கே கொடுக்கின்ற ஜீவனும் தனது வாழ்வில் இருந்த ஒரு பகுதியாக மனிதனுக்கு அதை கொடுக்கின்றார். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பவுலடிகளார் குறிப்பிட்டு சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? Don't you know that the Spirit of God is living in you? தாவியானவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். த கிரியேட்டிவ் ஸ்பிரிட், புத்தாக்கம் செய்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை புத்தாக்கம் செய்ய விரும்புகிறார். 2வது குறிப்பு, தி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்பானியன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். ஆவியானவர் நம்மோடு கூட நட்புறவோடு கூட நம்முடைய வாழ்வை வழிநடத்த விரும்புகிறார். நல்லுறவோடு கூட நம்முடைய வாழ்வை நடத்த விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் துவக்கத்தில் பார்க்கின்ற பொழுது, காட் வாக் வித் ஆடம் அண்ட் ஈவ், அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாமோடும் ஏவாளோடும் அங்கே தோட்டத்திலே உலாவுகிறார். இங்கே ஜீசஸ் வாக் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ் ஃபார் 3.5 இயர்ஸ், 3.5 ஆண்டுகள் சீடர்களோடு கூட இங்கே நடக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சீடர்களுக்கு அங்கே கற்றுத்தருகிறார். யோவான் 14:15 திருவார்த்தையிலே, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ கமாண்ட், நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், அன்பு செய்வீர்கள் என்று சொன்னால், நான் கற்றுத்தருகிறவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்கிறார். 16 திருவார்த்தையிலே பார்க்கிறோம், ஐ வில் ஆஸ் த ஃபாதர் அண்ட் ஈ வில் கிவ் யூ தி அனதர் கவுன்சிலர் டு பி வித் யூ ஃபார் எவர், நான் உங்களுக்காக என் தந்தையினிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு தேற்றுகளாளனை அனுப்புவதற்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கின்ற போது, தி அனதர் அட்வொகேட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர், கம்ஃபர்டர், பல விதங்களிலே இதை நாம் குறிப்பிட்டு காட்டலாம். த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், அவர் உண்மைக்குள் உங்களை வழிநடத்துவார். த வேர்ல்ட் கனாட் அக்செப்ட் ஹிம் பிகாஸ் இட் நெய்தர் சீஸ் ஹிம் நார் நோஸ் ஹிம் பட் யூ நோ அண்ட் வி நோ, ஏனென்றால் அவர் நமக்குள் செயல்படுகிறார். ஜீசஸ் ஹாஸ் பீன் தியர் கம்பானியன் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ், 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு நண்பனாக அவர்களை வழிநடத்தினார். ஈ ப்ராமிஸ் டு சென்ட் த ஹோலி ஸ்பிரிட் டு கண்டினியூ டு லீட் இன் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துகின்ற சூழலாக நாம் அங்கே பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கின்ற பொழுது அதற்காக என்ன செய்கிறார், தி ஹோலி ஸ்பிரிட் கேதர்ஸ், அவர்களை ஒன்றிணைக்கிறார். இங்கே அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். திஸ் கால் ஆஃப் த ஸ்பிரிட் ஹேப்பன்ஸ் 1 by 1 அன்டில் த கால் பீப்புள் கம் டுகெதர் இன் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் இன் த ஹோலி கிறிஸ்டியன் சர்ச். இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைவதற்கு, ஒன்றிணையும் மட்டும் அங்கே ஆவியானவர் இவர்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஐ பிலீவ் தட் த ஹோலி ஸ்பிரிட் கால்ஸ் அண்ட் கேதர்ஸ், நம்மை அழைத்தவரும் அவர்தான், நம்மை ஒன்றிணைப்பவரும் அவர்தான்.
இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே அநேக குடும்பங்கள் திருச்சபை வழிபாட்டிலே ஒன்றுவிடாமல் வழிபட்ட காலங்கள் எத்தனையோ நாட்கள் காணப்பட்டது. கணவன் ஆலயத்திற்கு வர இயலாத சூழல்கள், கணவன் வந்தால் மனைவி வர இயலாத சூழல்கள், பெற்றோர்கள் வந்தால் பிள்ளைகள் வர இயலாத சூழல்கள். ஆனால் இன்றைக்கு குடும்பங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று வைத்திருக்கிறார் ஆண்டவரை வழிபடுவதற்கு. ஈ கேதர்ஸ் த ஃபேக்ட் தட் வி யுனைடெட் இன் எ காங்கிரிகேஷன் இஸ் நாட் சிம்பிளி த ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கனைசேஷன். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட், இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியானவருடைய செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவரே, ஒருவேளை நம்முடைய வாழ்வு முறைகளிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலிருந்து நம்மை ஒன்றிணைத்து நம்மை புதுப்பித்து அவருடைய திருப்பணிகளிலே நம்மை மீண்டும் அனல் மூட்ட விரும்புகிறார். நம்மை எழுச்சி ஊட்டுவது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஈ வாண்ட்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் அவர் ஃபெய்த் அண்ட் அவர் லவ் ஃபார் ஈச் அதர். அப்பேற்பட்ட நம்பிக்கையின் வாழ்க்கையிலே நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். பவுலடிகளார் குறிப்பிட்டு காட்டுகிறார், 1 தெசலோனிக்கியர் 5:9 டு நாட் புட் அவுட் த ஸ்பிரிட்ஸ் ஃபயர் என்று சொல்லி. அன்பிற்குரியோரே, அந்த ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். த ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் கால்ட் அஸ் டுகெதர் டு லிசன் டு த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கு ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு அருளி செய்த அந்த அன்பின் செய்தியை கேட்பதற்கு மீண்டும் இந்த பெந்தேகோஸ்து திருநாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அதைத்தான் பேதுரு அங்கே உரத்த நம்பிக்கையோடு கூட அறிவிக்கின்றார். நாசரே தூராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு முறையானது எவ்விதமாக செயல்பட்டது என்பதை அங்கே உச்சரிக்கின்ற நிகழ்வை 12 திருவார்த்தைக்கு பிற்பாடு நாம் பெரும் நிகழ்வாக அங்கே பார்க்கிறோம். They were all filled with the Holy Ghost. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். The unity of the early church came about because they were all right with God and filled with the Spirit of God. தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக அங்கே செயல்பட்டார்கள். The unity is always produced amazing results. ஒன்றிணைகிற பொழுதுதான் ஆண்டவருடைய பெரிதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:11 நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லி அங்கே பார்த்திருந்த மக்கள் எல்லாரும் கூடி வந்த மக்கள் எல்லாரும் அறிவித்தார்கள். தே பிலீவ் தட் சேம் திங். அதை அவர்கள் நம்பினார்கள். 41:44 நாம் பார்க்கிறோம். த கேரிட் த சேம் பேர்டன்ஸ். அதே செய்தியைத்தான் அவர்கள் வெளியிலே கொண்டு சென்றார்கள். 44:44 பிந்திய பகுதியிலிருந்து 45:44 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். தே லவ் த சேம் திங். அதைத்தான் அவர்கள் நேசித்தார்கள். 46:47 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். தே ப்ரீச் த சேம் மெசேஜ். They believed the same thing. They carried the same burden and they loved the same thing what the Spirit of God told them. எதை அவர்களுக்கு கற்றுத்தந்தாரோ அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். 3வது குறிப்பு, The Holy Spirit gives courage and creates a conviction. தூய ஆவியானவர் நமக்குள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உள்ளார்ந்த எண்ணங்களையும் அவர் உருவாக்குகிறார். இங்கே வாசிக்கின்ற பொழுது மேலறையிலே அப்போஸ்தலர்கள் காத்திருக்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். தே வுட் ஹவ் சீன் எ ஸ்கேர்ட் சிச்சுவேஷன். பயத்தோடு கூட காணப்படுகிற ஒரு சூழல் அங்கே பார்க்கப்படுகிறது. அங்கே தலைமைத்துவங்கள் இல்லாத ஒரு சூழல். இன்னொன்று, எப்படி எதிர்காலம் இருக்குமோ என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆவியானவர் அங்கே செயல்படுகிற பொழுது அங்கே மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்பிக்கையை கொடுக்கிறார். உள்ளங்களிலே வாழ்விலே உணர்ச்சியை மாத்திரமல்ல, உள்ளபூர்வமான அனுபவங்களை அங்கே ஏற்படுத்துகிறார். அவருடைய நாவுகள் அங்கே எழுச்சியூட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். த விண்ட், த ஃபயர், த ஸ்பீச். இதைத்தான் பேதர் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். யோவேல் சொன்ன தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அங்கே நினைவூட்டுகிறார். ஆவியானவர் எவ்விதமாக செயல்படுவார் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியோர், இன்றைக்கு அதே ஆவியானவர் இளம் தலைமுறையை மாத்திரமல்ல, ஒவ்வொரு தலைமுறையையும் இன்றைக்கு மாற்றியமைக்க விரும்புகிறார். இன்றைக்கு கொரோனா தொற்று காணப்படுகிற இந்த சூழல்களிலே அதிகமான மருத்துவர்களுடைய பெரிய ஒரு கவலை, இன்றைக்கு இந்த தொற்றானது இளைஞர்களை அதிகமாக தாக்கக்கூடிய சூழலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான்.
ஒருவேளை கடந்த முதல் அலையிலே பார்க்க பார்த்தபோது அது ஓரளவிற்கு பாதிப்பை முதுமையில் இருந்தவர்கள் சந்தித்த ஒரு சூழலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இளைஞர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த திருநாளிலே ஆண்டவர் நம்மை எழுச்சி விட்டு விரும்புகிறார். அமர்ந்திருப்பதற்கல்ல, அனல் மூட்டி ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்வதற்கு, அவருடைய நம்பிக்கையின் செய்தியை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யோவான் 14:16 திருவார்த்தையிலே நாம் அங்கே வாசிக்கின்றோம். அதைத்தான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். ஐ வில் சென்ட் யூ ஆர் ஐ வில் கிவ் யூ அனதர் அட்வொகேட் டு ஹெல்ப் யூ அண்ட் ஈ வில் பி வித் யூ ஃபார் எவர். உங்களுக்காக நான் கொடுக்கப்படுகிற தேற்றரவாளன் உங்களை வழிநடத்துவதும் அல்ல, உங்களோடு கூட எப்பொழுதும் அவர் தங்கி இருப்பார். அதுதான் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், உண்மையின் ஆவியானவர், உண்மையின் செய்தியை நமக்கு அளிக்கின்றவர். அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை தேற்றி, நம்முடைய வாழ்வுமுறைகளில் நம்மை மாற்றி, நம்மை வழிநடத்தி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுமுறைகளிலே நம்மை நம்பிக்கையூட்டி நம்மை அழைப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். த பெண்டெகோஸ்ட் இஸ் த டே பிலீவர்ஸ் பிகான் ப்ரொக்ளைமிங் த குட் நியூஸ் தட் God has made Jesus, the one who was crucified, both Lord and Christ. The Pentecostal Thirunaalin mudhal cheyri mudhal nacheyri aandavar enakkaga ungalukkaga marithu moonram naalile uyirthundar engar anbin cheyri. Apostle 2:36 thiruvaarthai adai than solugirathu. Jesus says that the Holy Spirit will convict humankind, manitha vaazhkaiyai meendaduthuvatharku இந்த தூய ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள் செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் இங்கே அனுமதிக்கிறார். பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி அங்கே கற்றுத்தருகிறார். த கன்விக்ஷன் ஆஃப் சின், த ஹோலி ஸ்பிரிட் வில் ஷோ தோஸ் ஹூ ஹாவ் நாட் பிலீவ் பட் தே ஹாவ் மிஸ் த மார்க் ஆஃப் லைஃப், மிஸ் த டார்கெட் ஆஃப் காட். ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போய்க் கொண்டிருக்கிற மக்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறார். தி கன்விக்ஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியை குறித்து அங்கே கற்றுத்தருகிறார். தி ஹோலி ஸ்பிரிட் வில் ஷோ த வேர்ல்ட் தட் மை லைஃப் வாஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரைச்சஸ்னஸ், என்னுடைய வாழ்வானது நீதிக்கான வாழ்வின் அடையாளமாக காணப்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைத்து இந்த ஆவியானவரை இங்கே அனுப்புகிறார். எதற்காக? உள்ளபூர்வமாய் அவரிலே பற்றுறுதி கொள்வதற்கு. இறுதி குறிப்பாக 4 குறிப்பு, த ஹோலி ஸ்பிரிட் சாங்டிஃபைஸ் அவர் லைஃப். The work of the Holy Spirit will sanctify. தூய ஆவியானவருடைய மற்றொரு வேலை நம்மை தூய்மைப்படுத்தி எப்பொழுதும் நம்மை வழிநடத்துவது, அதைத்தான் புத்தாக்கம் செய்வது என்று சொல்லியும் நாம் இங்கே சொல்லலாம். தி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டசன்ட் ஸ்டாப் ஆஃப்டர் அவர் கன்வர்ஷன். ஏதோ நம்முடைய மாற்றங்களுக்கு பிறகு ஆவியானவர் நின்று விடுகிறவர் அல்ல. ஈ ஃபாலோஸ் அப் ஈச் பர்சன், நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர். ஈ சாங்டிஃபைஸ் டே பை டே, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஈச் டைம் வி ரிசீவ் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், ஈச் டைம் வி ஆர் கைடட் டு டூ சம் குட் டீட்ஸ், ஈச் டைம் வி க்ரோ இன் நாலேஜ் அண்ட் ஹோப், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் சாங்டிஃபைங் அஸ். நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் தூய்மைப்படுத்துகிறார். டில் வி ஆர் பர்ஃபெக்ட் இன் ஹெவன், நாம் அவரை பற்றிக்கொள்ளுகிற வரையிலும், அவரோடு கூட வாழ்கிற வரையிலும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சாங்டிஃபிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் தட் கண்டினியூஸ் ஆஸ் ஃபார் அஸ் அவர் கிரேவ். நம்முடைய மாற்றங்கள் நடைபெறுகிற வரையிலும், இறுதி வரையிலும் ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பட் வி ஆர் நாட் ஆலோன் இன் த பேட்டில். இந்த தொற்று காலங்களிலே, இந்த சவால்களுக்கு மத்தியிலே நாம் தனித்து விடப்படவில்லை. த ஹோலி ஸ்பிரிட் சாங்டிஃபைஸ் ஐஸ் லைக் எ டெய்லி ஷோவர். ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ் பிளெஸிங் ஸ்போர்ட் அவுட் ஃப்ரம் இஸ் வேர்ட், அவங்க வார்த்தைகளின் மூலம் அவர் நம்மோடு கூட அருட்பொழிவு செய்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், நம்மை புத்தாக்கம் செய்ய விரும்புகிறார். ஆர் வி கமிட்டட் டு த பெண்டெகோஸ்டல் பவர் தட் கால்ஸ் அவர் காங்கிரிகேஷன்? இன்றைக்கு அதே சத்தத்தை, அதே அழைப்பை நம்முடைய வாழ்விற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய திருச்சபைக்கும் ஆண்டவர் அளிக்கின்றார். To be at the forefront of change of our communities, nammudaiya samuga vaazhvin maatrangalukku mathiyile aandavar nammai munnirthuvadharku. Indraik aneega thiruchabaigalile kaanapadugira soolalgal palavidhamaana maatru nirainda soolalgalaga kaanapadugalam, aanal aandavar nammai thanitha thiruchabaiyaga, thanitha vaazhvin nabaraga aandavar seyalpaduvadharku nammai indraiki avar vaazhvadharku azhaikkirar. A spirit filled person, ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களாக இன்றைக்கு நம்மை வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும்
தூய்மைப்படுத்த விரும்புகிறார். த ஸ்பிரிட் கீப்ஸ் அஸ் இன் ட்ரூ ஃபெய்த் பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் டசன்ட் வாண்ட் டு லூஸ் தோஸ் ஹூ ஹேட் கால் கேதர்ட் தி என்லைட்டன் அண்ட் சாங்டிஃபைட் ஈ கீப்ஸ் அப்ஸ் எவ்ரிடே இன் ட்ரூ ஃபெய்த் ஒவ்வொரு நாளும் அந்த உண்மையின் நம்பிக்கையின் செய்தியிலே நம்மை உறுதியோடு கூட வழிநடத்துவதற்கு அவர் நம்மை ஆயத்தம் செய்ய விரும்புகிறார். அந்த ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதிருப்பார். அந்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து எப்பொழுதும் அந்த நம்பிக்கையின் செய்தியிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட செயல்படுகிறார், நமக்கு புதிய காரியங்களை கற்றுத்தருகிறார், கடவுளுடைய ஜெபத்தின் மூலம் மன்னிப்பை கற்றுத்தருகிறார். இப்படி பற்பல செயல்களின் வழியாக புதிய எண்ணங்களை நமக்குள் உருவாக்குகிறார். பெண்டெகாஸ்ட் இஸ் ஸ்டில் ரியாலிட்டி இன் அவர் லைஃப்ஸ் அண்ட் இன் த லைஃப் ஆஃப் த சர்ச். இன்றைக்கும் அந்த ஆவியானவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக, நம்முடைய திருச்சபைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஃபாலோ த சவுண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஒன் ஹூ கால்ஸ் கேதர்ஸ் என்லைட்டன்ஸ் அண்ட் சாங்டிஃபைஸ் அவர் லைஃப். அந்த ஆவியானவர் உயர்த்த சத்தத்தோடு கூட இன்றைக்கு நம்மை அழைக்கிறார், ஒன்றிணைக்கிறார், தூய்மைப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, நம்மை எழுச்சியூட்டி இந்த உலகத்திற்குள் நம்மை திடப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். அந்த செய்தியை, அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பெற்று வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அத்தியாயத்தின் இந்த பகுதியிலே வாசித்து கேட்ட இந்த பகுதியிலே நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே கூடியிருந்த அத்துணை மக்களும், சீடர்கள் மாத்திரமல்ல அங்கு கூடியிருந்த அத்துணை பேரும் அந்த வார்த்தைக்கு உடன்பட்டார்கள். தே என்கவுண்டர் த சேம் குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவினுடைய செய்தியை, அவர் அளித்த அந்த வாழ்வை அங்கேயே சந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வித் இன் த சவுண்ட் ஆஃப் மெனி வாய்ஸஸ் அண்ட் லாங்குவேஜஸ் தே ஹேர்ட் ஒன் மெசேஜ். எழுப்பப்பட்ட அத்துணை சத்தங்கள், எழுப்பப்பட்ட அத்துணை மொழிகள், பாஷைகள் இவைகளுக்கு மத்தியிலே ஒரே ஒரு செய்தி மாத்திரம் அவர்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:11 இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே. தேர் வாஸ் எ கிளாரிட்டி, தேர் வாஸ் எ ஒன் மெசேஜ், தட் காட்லி மெசேஜ். எப்பேற்பட்ட சத்தங்கள் எழுப்பப்படலாம், எப்பேற்பட்ட இறைச்சல்கள் நம்மை சூடி நம்மை அமிழ்த்தலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தெளிவான ஆண்டவருடைய வார்த்தை அங்கே எழுப்பப்படுகிறது. த மைட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வலிமையின் செய்தி, வலிமையின் சத்தம் அங்கே எழுப்பப்படுகிறது. பெண்டெகா சண்டே டிமாண்ட்ஸ் அஸ் தட் வி ரிங் வித் எ சவுண்ட் தட் இக்னைட்ஸ் த சேஞ்ச் அண்ட் ஷிஃப்ட் த ரிதம் ஆஃப் அவர் லைஃப், ரிதம் ஆஃப் அவர் நெய்பர்ஹுட்ஸ், ரிதம் ஆஃப் அவர் கம்யூனிட்டி லைஃப். அந்த சத்தம் நம்முடைய சமூக வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையை, நம்முடைய நிறுவனங்களை மாற்றியமைக்கக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். கடவுளுடைய அன்பின் செய்தியாக அந்த சத்தமானது காணப்பட வேண்டும். வி மேக் சவுண்ட்ஸ் இன் அவர் நெய்பர்ஹுட் வென் அவர் பீப்புள் மிஸ்ட்ரீட்டட் இக்னோர்ட் ஆர் ஹெரேஸ்ட். நாம் சத்தமிடுகிறோம் எப்பொழுதெல்லாம் மக்கள் நம்மை மதிக்கவில்லையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த சமுதாயத்திலே மறுக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் குரல் எழுப்புகிறோம். வி மேக் சவுண்ட்ஸ் when we are attacked, denied basic rights and our humanity cousin. எப்பொழுது கேள்விகள் எழுப்பப்படுகிறதோ அப்பொழுது நாம் சத்தத்தை எழுப்புகின்றோம். எப்பொழுது தாக்கப்படுகிறோமோ, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சத்தமிடுகிறோம். வி மேக் சவுண்ட்ஸ் ஈவன் அட் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த பெருந்தொற்று காலங்களிலே கூட நாம் நம்முடைய குரல்களை அழுத்திக் கொண்டிருக்கிறோம், உயர்த்தி கொண்டிருக்கிறோம், ஓலமிட்டு கொண்டிருக்கிறோம். த சவுண்ட்ஸ் ஃபார் அவர் லைஃப், நம்முடைய வாழ்விற்காக. த சவுண்ட்ஸ் ஃபார் த ஃபார் அவர் நீட், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக. க்ரை ஃபார் த சாரோ, நம்முடைய துக்கங்களுக்கு மத்தியிலே நம்முடைய கண்ணீர், கண்ணீரின் சத்தம் இன்றைக்கு தொனித்து கொண்டிருக்கிறது. த ஸ்பிரிட் ஆஃப் அவர் சர்ச் இஸ் டிஃபைன்ட் பை மேக்கிங் சவுண்ட்ஸ் that turn the world upside down when it is not right. உலகம் எப்பொழுதெல்லாம் மாறுகிறதோ, மாறுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சத்தம் கேட்கிறது. ஆனால் திருச்சபையின் வழியாக ஆண்டவருடைய சத்தத்தை, தூய ஆவியானவர் நமக்கு அருள்கிற எழுச்சியை, அந்த எழுச்சியின் செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பேற்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆண்டவருக்கு துதியையும் கனத்தையும் அளிப்பதற்கு, இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட நம்பிக்கையையும் வாழ்வையும் கொடுப்பதற்கு அந்த ஆவியரை நமக்குள் பெற்று தொடர்ந்து நாம் செயலாற்றுவோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை மாத்திரம் புத்தாக்கம் செய்வதற்கல்ல, இந்த முழு உலகையே, நம்முடைய தேசத்தையே புத்தாக்கம் செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து
வருகிற நாட்களிலேயும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அன்பு பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய அருட்செய்தியை கேட்ட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து நம்முடைய இல்லங்களிலே நாம் கூடியிருக்கிற இடங்களிலிருந்து நாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் இருக்கின்ற நிலைமையிலே கீர்த்தனையிலே 101வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்முடைய படையல்களை நாம் நம்முடைய இல்லங்களிலே சேமித்து வைப்போம். ஆண்டவருக்குரிய திருப்பணிகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். தொடர்ந்து இப்பேற்பட்ட பெருந்தொற்று காலங்களிலே அநேகருக்கு நாம் உதவிடுவோம். குறிப்பாக பேராயத்தின் மூலமாக கல்யாணி மற்றும் ரெய்னி மருத்துவமனைகளிலே அநேக மக்கள் இந்த பெருந்தொற்று காலங்களிலே தங்களுடைய சிகிச்சைக்காக தேடி வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை சுகமளிக்கவும் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை மக்கள் கண்டுகொள்ளவும் இன்றைக்கும் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தொடர் செயலை நாம் இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய திருப்பாதத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். குறிப்பாக கல்யாணி மற்றும் ரெய்னி மருத்துவமனைகளிலே ஆக்சிஜன் பிளான்ட் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று சொல்லி பேராயர் அவர்கள் அனைத்து திருச்சபைகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த இரண்டு மருத்துவமனைகளிலே இந்த ஆக்சிஜன் பிளான்ட் வெகு விரைவிலே நிறைவேற்றப்படுவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். இதற்காக உதவி செய்கிறவர்களும் முன்வந்து தாமாக இந்த பணிகளை நீங்கள் உங்கள் மனங்களிலே வைத்து ஜெபித்து செயலாற்றும்படியும் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபை மக்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆலய நிர்வாகக் குழுவின் ஆலோசனையின்படியும் நமது ஆயர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நமது திருச்சபை மக்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஆயர் உரையுடன் துவங்கி ஜெபித்து சுமார் 50 சபை மக்களுக்கும்
நம்மட உதவித்தை பெறும் ஏழை மக்களுக்கும் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை ஆயர் வழங்கினார். இந்த நிவாரணப் பொருட்களை வழங்க உதவிய திரு லலித், திரு சுந்தரதாஸ், திரு குணசிங் மற்றும் ஆலய பணியாளர் தங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உணவுப் பொருட்களை குறுகிய காலத்தில் அமைத்து கொடுத்த பொன்னு சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் சேவர் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிவாரண உதவியினை பெற விரும்பும் சபை மக்கள் ஆயர் செயலர் பொருளறி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் விவரங்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த கொரோனா கால நிவாரணத்திற்காக நிதி உதவி செய்ய விரும்பும் சபை மக்கள் ஆயர் செயலர் பொருளறி அணுகவும். கடந்த நாட்களில் இறையரசியில் பிரவேசித்த நமது திருச்சபையைச் சேர்ந்த திரு கிருபாகரன், திருமதி குளோரி பிரான்சிஸ், திருமதி சித்திர பாண்டியன், திருமதி ஸ்ரீதன் அவர்களின் குடும்பத்திற்கு கடவுள் வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் தர சபையார் ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சபை மக்கள் அரசின் வழிகாட்டுதலின்படி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு தேவையில்லாமல் வெளியில் நடமாடாதபடிக்கு பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் நம்முடைய கிருத்தநாதர் திருச்சபை குடும்பத்தை சார்ந்த திரு எம் ஜஸ்டிஸ் திருமதி ஸ்டார்லின் செல்லம் அவர்களுடைய குமாரத்தி செல்வி பெஃபி ஜே ஆலிவ் என்பவரும், தெரிந்திய திருச்சபை சென்னை பேராயம் புட்லூர் குருசேகரம் கூடப்பாக்கம் இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு டி முருகேசன் திருமதி என் செல்வி அவர்களின் குமாரன் எம் அசோக் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் ஏதேனும் உண்டென்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக அறிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளின் உடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி இந்த பெந்தேகோஸ்திய திருநாளிலே தேவரீருடைய திருப்பாதத்தை பற்றிக்கொள்ளவும், தூய ஆவியானவர் நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தவும், உம்முடைய வழிநடத்துதலின் வழியாக வல்ல செயல்களை இந்த உலகத்திற்குள் நாங்கள் விளங்க பண்ணவும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே உள்ளார்ந்த அனுபவங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இந்த பெருந்தொற்று காலங்களிலே தேவரீர் நாங்கள் ஆங்காங்கே இல்லங்களிலே கூடியிருக்கின்ற சூழல்களுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் தங்கியிருந்து நீர் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆண்டவரே உள்ளார்ந்த அனுபவங்களோடு கூட உம்முடைய நல்லுறவையும் நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் இழக்க கொடுத்த எங்கள் அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் அன்றி சொல்கிறோம். சுவாமி, அவருடைய வாழ்வை ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்திலே நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்கிற உள்ளார்ந்த எண்ணங்களோடு கூட உம்முடைய பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையையும், குறிப்பாக அவர்கள் எழுந்து தவிக்கிற அன்பு குடும்பங்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தந்துவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே அல்லலுற்று வேதனைகளினால் தவித்து கொண்டிருக்கிற சுவாசிப்பதற்கு ஆண்டவரே போதுமான எங்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய புதிய நம்பிக்கையை தாரும். உம்முடைய சுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருந்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு ஆதாமிற்கு உம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதி ஜீவனுள்ளவனாக நீர் மாற்றினீர் அல்லவா? அப்பேற்பட்ட சுவாசத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையிலிருந்து தேவரீருடைய விடுதலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் தந்துவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இல்லங்களிலேயும் மருத்துவமனைகளிலேயும் வேதனையோடு கூட தேவரீர் இந்த வழிபாட்டினை கண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனமுழுங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னம் செயலாற்றட்டும். இந்த பணிகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரே முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலத்தையும் உம்முடைய தெய்வீக வரங்களையும் தேவரீருடைய ஆவியானவருடைய எல்லா விதமான தாளந்துகளையும் தந்து இந்த காலங்களிலே நாங்கள் சாட்சி பகர நம்பிக்கையூட்டி மக்களை உம்முடைய தெய்வீக தன்மைகளிலே வழிநடத்த நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, தூய் ஆவியரே வாரும். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தையும் எங்கள் உலகத்தையும் எங்கள் சமூகத்தையும் நீர் பலப்படுத்தும் சுவாமி என்கிற தன்மைகளோடு கூட நாங்கள் இப்பொழுது உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்குள் வாசம் செய்து இப்பேற்பட்ட புதிய காரியங்களை நீர் நடப்பியும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியானவர் திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக.